வணக்கம் நேர்களே, இது அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இந்த பக்வீட், அதாவது பாப்பாரைன்னு சொல்லக்கூடிய இந்த விதையை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் என்ன ஒரு ஜாலியான விஷயம்னா, நமக்கு சமைக்கிற வேலை ரொம்ப இல்லை. இது ஒரு சாலட் டைப்பில் பண்ண போகிறோம், ஆனால் பக்வீட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் சமைச்சு வச்சுக்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பாப்பாரை 1 கப், குடமிளகாய், தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட், எலுமிச்சம்பழம், புதினா, எண்ணெய், தேன், மிளகு பொடி, முட்டைக்கோஸ், உப்பு. முதல்ல நாம் இந்த பாப்பாரை விதையை வறுத்துக்க போகிறோம். நமக்கு இது ஒரு நல்ல வாசம் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுக்கு நாம் எந்த எண்ணெய் விட வேண்டாம். எப்படி நம்ம வேர்க்கடலையெல்லாம் ட்ரையாக நம்ம வறுப்போமோ அதே மாதிரி இதை செஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம காய்கறிகளை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். இது நம்ம ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். இப்போ இதில் தண்ணீர் சேர்த்து நம்ம வேக விடுப்போம். இப்போ 1 கப் பாப்பாறை விதை எடுத்துருக்கோன்னா நம்ம 2 கப் தண்ணீர் சேர்க்கணும். குடமிளகாய், பிறகு சிவப்பு குடமிளகாய்,
பிறகு வெள்ளரிக்காய், பிறகு தக்காளி. இந்த பக்வீட் இன்னும் வெந்துட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு சுவையூட்டி செய்ய போகிறோம் ட்ரெஸ்ஸிங். இதுக்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம், தேன், மிளகு பொடி இதெல்லாம் போட்டு பண்ண போகிறோம். தேன், மிளகுத்தூள், நமக்கு புளிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எலுமிச்சம் சாறு சேர்த்துக்கலாம். சிறிதளவு இந்துப்பு, சரி. இந்த பாப்பாறை நம்ம அடுப்பு அணைச்சிட்டோம். நம்ம இது ஆறிய பிறகுதான் இந்த காய்கறிகளோடு நம்ம கலக்க முடியும். மற்றது எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சுவையூட்டி, தேன், இந்த மிளகு பொடி, எலுமிச்சம் சாறு இதெல்லாம் சேர்த்து ரொம்ப வாசமாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்கும். நம்ம இது தயாராகிறதுக்குள்ளே சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம பாப்பாறையை பயன்படுத்தி ரொம்ப சுவையான சாலட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு எல்லாமே நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த பாப்பாறையும் பாருங்கள், வெந்து நல்லாயிருக்கு. இது பார்க்குறதுக்கு பாருங்களேன் சோளம் மாதிரியே இருக்கு இல்லையா. ஆனால் இது சோளம் அந்த சிறுதானிய குடும்பத்தை சார்ந்ததே அல்ல. இது பேரில் பக்வீட்னு இருந்தாலும் இது வந்து கோதுமை குடும்பத்தை சேர்ந்ததும் அல்ல, இது ஒரு விதை. இது ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி எளிதில் ஜீரணமாகக்கூடிய புரத சத்து இருக்கிறதுனால நீங்கள் வயசானவங்களுக்கு கூட இது ரொம்ப தாராளமாக கொடுக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸை லேசாக வதக்கிக்க போகிறோம்.
இந்த முட்டைக்கோஸ் இலைகளை நீங்கள் சின்ன வட்டமாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப லேசாக நீங்கள் வதக்கினா போதும். சொல்லப்போனால் இது நீங்கள் ரொம்ப டெண்டரான அந்த இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பச்சையாகவே நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, இப்போது நம்முடைய கலவை நம்ம தயார் பண்ணலாம். இப்போ இதில் எல்லா காய்கறிகளும் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த சுவையூட்டி சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு இப்போதும் நீங்கள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த முட்டை கோஸுக்குள்ள நம்ம நடுவில் அதை வைக்க போகிறோம். இதில் இனிப்பு புளிப்பு சுவையெல்லாம் கலந்துருக்கிறதுனால குழந்தைகள் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது ஒரு ரோல் மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் தான் இந்த மாதிரியான ரோலில் கிடைக்கும். அதை சாப்பிட்றதுக்கு பற்றி இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை அவங்க சாப்பிடலாம். Thank you.
இப்ப சுவையும் சத்தும் மிக்க பக்வீட் சாலட் தயாராயிடுச்சுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பாப்பாறை 1 கப், குடமிளகாய், தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட், எலுமிச்சம்பழம், புதினா, எண்ணெய், தேன், மிளகு பொடி, முட்டைக்கோஸ், உப்பு. இது ரொம்ப எளிதாக இருந்தது. நீங்களே பார்த்தீங்கல்ல, நமக்கு ரொம்ப சமைக்கிற வேலையே இல்லை. அதே மாதிரி பச்சை காய்கறிகள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த முறையில் கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் அடுத்த வாரம் அரோமா மில்க் வழங்கும் ஆரோக்கிய உணவு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உடம்பை பத்திரமா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம்.